ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தூய்மைப் பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர் இளவரசன் நேரலையில் வழங்கும் கூடுதல் தகவல்களை காண்போம். இளவரசன், அவங்களுடைய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தூய்மைப் பணியாளர்களுடைய முக்கிய கோரிக்கை என்னவா இருக்கு? கண்டிப்பா, தற்பொழுது திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வந்து மிகப்பெரிய ஒரு தூய்மைப் பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கிய கோரிக்கை என்னன்னா, கொரோனா காலத்தில் வந்து தூய்மை பணியாளர்களாக நாங்கள் பணியாற்றினோம். எங்களுக்கு மாலை மரியாதைலாம் அணிவித்து பல்வேறு எங்களுக்கு அணிவித்து புகழ்ச்சி செய்தனர். ஆனால் தற்பொழுது கடந்த 5 வருடங்களாக எங்களுக்கு உபகரணங்கள், அதாவது தூய்மைப் பணியில் ஈடுபடும் இவர்களுக்கு வந்து பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டுகிறார்கள். மேலும் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது தமிழக அரசையும் மாவட்ட நிர்வாகத்தையும் கண்டித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து வந்து பணி நிரந்தரம் மட்டுமல்லாமல் இவங்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். ஊதியத்தை வந்து 5ஆம் தேதிக்குள் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் வந்து 12,500க்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகள் இருக்கும் நிலையில் வந்து திருச்சி மாவட்டத்தில் 404 ஊராட்சிகள் இருக்காங்க. தமிழக அளவில் சுமார் ஒரு 66,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இவங்க பணியாற்றிருக்கிற நிலையில் வந்து இவர்களுடைய முன்கள பணியாளர்கள் தான் கொரோனா தொற்றில் வந்து மேலும் கிராமங்களில் பரவாமல் தடுப்பதற்கு இந்த முன்கள பணியாளர்கள் ஒரு முக்கிய பங்காற்றியது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இவர்களுடைய கோரிக்கை என்ன என்பதுக்கு அப்போ சார் வணக்கம். இப்ப இந்த தூய்மை பணியாளர் சங்கத்தின் சார்பாக கோரிக்கை வந்து அரசுக்கு என்ன நீங்க வைக்கிறீங்க? அதாவது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வந்து தன் உயிரையும் துச்சமென நினைத்து இன்றைக்கு மக்களுடைய பணியை மகேசன் பணி என பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களுக்கும் தமிழக அரசு வந்து முன்கள பணியாளர்களாக அறிவித்து கொரோனா ஊக்கத்தை தரேன்னு சொல்லிட்டு அரசாணை நிறைவேற்றி அதுக்கு ஒரு 160 கோடி ரூபாயும் ஒதுக்கியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் வந்து அந்த தூய்மை பணியாளர்களுக்கு 1 ரூபாய் கூட போய் சேரலை. அப்போது அந்த பெருந்தொற்று காலத்தில் எங்களை பணி செய்வதற்காக எங்களை ஏமாற்றி பணி வாங்கி கொண்ட பிறகு வந்து எங்களுக்கான அந்த பணத்தை ஏன் தரலை? இன்றைக்கு ஒவ்வொரு தூய்மை பணியாளரும் தூய்மை காவலர்களும் தினம் தினம் செத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா வெறும் 3,600 ரூபாய் மட்டுமே அவங்களுடைய மாத ஊதியமாக இன்றைக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த நாங்கள் கேட்குறோம், அரசாங்கத்தை பார்த்து கேட்குறோம், அந்த 3,600 ரூபாய் போதுமா? எங்களுக்கு வாழ்க்கை குடும்பம் நடத்துவதற்கு போதுமா? ஏன் வந்து